அகிலம் சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசுக்கு எதிராக கொழும்பில் போராட்டத்தில் குதித்த ஊழியர்கள், பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு. மின்சார கட்டணத்தை 50% குறைக்க திட்டம். ரணிலின் வடக்கு விஜயம், விமானப்படை தளத்தை படம் எடுத்த இளைஞன் அதிரடியாக கைது. நாடாளுமன்றத்தை கலைக்கும் திட்டம், ஐக்கிய தேசிய கட்சி தகவல். அரிசியின் வரி குறைப்பு, வெளியான அதிவிசேட வர்த்தமானி. லுணுகலை பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பிதம். கோவிட் தடுப்பூசியை பெற்றவர்களுக்கு ஒரு சிறப்பு அறிவிப்பு. மோதலில் அடித்துக் கொள்ளப்பட்ட நபர், அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். சீமெந்தின் விலையும் உயர்த்தப்பட்டது, வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தல். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபை ஊழியர்களின் 3வது நாள் தொடர் போராட்டம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது. இலங்கை மின்சார சபையின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இலங்கை மின்சார சபையின் வளங்களை தனியார்மயப்படுத்தல் மற்றும் விற்பனை செய்தல் உள்ளிட்டவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் 3வது நாளாக இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 1000க்கும் மேற்பட்ட இலங்கை மின்சார சபையின் ஊழியர்கள் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தினை தற்போது மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியிலிருந்து பெருமளவான ஊழியர்கள் தொடருந்துகளில் வருகை தந்து போராட்ட களத்தை நோக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெருமளவான பெலிசார் குவிக்கப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதி செயலகத்திற்கு செல்லும் வழியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதியில் மின்சார கட்டணத்தை 50% குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் மின்சார கட்டணம் 18% உயர்வடைந்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதியின் அடிப்படையில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டது. கடந்த அக்டோபர் மாதம் அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டண தொகையை 50% குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் நோயல் பிரியந்த இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் தற்போது நீர்மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா விமானப்படை தளத்தை புகைப்படம் எடுத்ததாக சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை பாதுகாப்பு உத்தியோகத்தரால் இந்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது தொடர்பாக மேலும் தெரிய வருவது, இன்றைய தினம் வவுனியா விமானப்படை தளத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட விமானத்தில் வருகை தந்து வன்னி அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் பாதுகாப்பு கருதி வவுனியா விமானப்படை தளத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது பாதுகாப்பு வாகன தொடரணி சென்று கொண்டிருந்த நிலையில் அதனை இளைஞர் ஒருவர் புகைப்படம் எடுத்துள்ளார். இதனை அவதானித்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவர் குறித்த இளைஞனை கைது செய்துள்ளார். கைது செய்த இளைஞனை பாதுகாப்பு உத்தியோகத்தர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். நாடாளுமன்றத்தை இந்த மாதத்தில் கலைக்கும் திட்டமில்லை. சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலே முதலில் இடம்பெற இருக்கிறது என ஐக்கிய தேசிய கட்சியின் உபதலைவர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதத்திற்குள் நாடாளுமன்றத்தை கலைக்கப் போவதாக தெரிவிக்கப்படும் செய்தியில் எந்த உண்மையும் இல்லை. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு செப்டம்பர் மாதம் கோரப்பட்டு அக்டோபர் மாதத்தில் நடைபெறும். அதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலே ஆரம்பமாக இடம்பெற இருக்கின்றது. அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது. என்றாலும் ஜனாதிபதியும் அரசாங்கமும் கலந்துரையாடி நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கிறது. இருந்தபோதும் தற்போதுள்ள நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என்றே நினைக்கின்றேன். ஏனெனில் நாட்டை சரியான வழிக்கு கொண்டு சென்று பொருளாதாரத்தை ஸ்திர நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்காக விதிக்கப்பட்டிருந்த விசேட வர்த்தக பொருள் வரி 1 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானியிலே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவ்வகையில் இதற்கு முன்னர் இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசிக்கான விசேட வர்த்தக வரி 65 ரூபாவாக இருந்தது. மேற்படி இத்தீர்மானம் ஜனவரி 2 முதல் எதிர்வரும் 21 வரை நடைமுறைக்கு வருவதாக அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் என்ற ரீதியில் 2007 48ஆம் இலக்க விசேட சரக்கு வரி சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக பசறை மட்டக்களப்பு பிரதான வீதியின் ருணுகலை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது.
இதன் காரணமாக குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வீதியை வளமைக்கு கொண்டு வரும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோவிட் தடுப்பூசி பெற்றுக்கொண்டு சில காலங்களின் பின்னர் பல்வேறு நோய்களுக்கு உட்படுவதாக சமூகத்தில் அதிகம் பேசப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம இதுகுறித்து விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தக்கூடிய உண்மை இல்லை என தெரிவித்துள்ளார். இதனிடையே தட்டம்மை தடுப்பூசி போடும் தகுதி இல்லாத 9 மாத வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த நோய் பரவுவது அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். தட்டம்மை நோயாளர்களின் 33% மூட நம்பிக்கைகள் காரணமாக தட்டம்மை தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர் என தொற்றுநோய் வைத்தியர் நிபுணர் சமீந்த கினிக்கே சுட்டிக்காட்டியுள்ளார். குடாஒயா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடவெவர பிரதேசத்தில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. பன்னிகம்மு பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய நபரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து குறித்த நபரை ஒருவர் தடியால் தாக்கியதாக இக்கொலை இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 50 கிலோகிராம் சீமந்து பொதியொன்றின் விலையானது 150 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சீமந்து உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் 50 கிலோகிராம் சீமந்து பொதியொன்றின் புதிய விலையானது 2450 ரூபாவாக அதிகரித்துள்ளது. மேலும் நாட்டில் வட்வரி அதிகரிக்கப்பட்டுள்ள காரணத்தினாலேயே சீமந்தின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சீமந்து உற்பத்தியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதேவேளை குறித்த விலை அதிகரிப்பானது நியாயமற்றது என தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் சுபன் அபிசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் வட்வரியானது 3% அதிகரித்துள்ள அதேவேளை சீமந்து பொதியின் விலை அதிகரிப்பானது வரி அதிகரிப்பு சதவீதத்தை விட அதிகமாக உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து கட்டுமான உபகரணங்களின் விலையும் வருகின்ற நாட்களில் அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.